வணக்கம் மக்களே, வெல்கம்ஸ் டு பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முஸ்லீம் டி மார்க்கெட் வந்து முகூர்த்த நாள்னால பயங்கரமான சேல்ஸுங்க. ஸோ காலையில் இந்த இடம் ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு, எல்லாமே எப்படி சீக்கிரமாக விற்று காலி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ விற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு உரம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம சீனியர் வர்க்க செடியே நம்ம மாசி பச்சை கொஞ்சமாக களை எடுத்துருக்கோம்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே உரம் போடுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸும் யூரியாவும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த செடிகளுக்கெல்லாம் போடணும். ஸோ உரம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய வேலைகள்லாம் இருக்குது, ஒரு ஒரு வேலையாக நம்ம முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ மாட்டுக்கெல்லாம் தீவனம் போட்டு தண்ணிக்கு விட்டு அங்கே கட்டி வச்சாச்சு. அந்த கேப்பில் தான் நம்ம இந்த உரத்தை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் ஒய்ஃப் தான் மாட்டை தண்ணி விட்டுட்டுருந்தா. ஸோ உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி மல்லி போட்டால் தான் ரெண்டு உரமுமே ஈவனாக போயிட்டு எல்லா செடியும் கிடைக்கிற மாதிரி போகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம உரம் வாங்கிட்டு வந்த சாக்கிலேயே அள்ளி கொண்டு போயிட வேண்டியதான். 50 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம், காம்ப்ளெக்ஸும் யூரியாவும் சேர்ந்து. ஸோ அள்ளி முடிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் நம்ம காட்டில் இறக்கி வச்சு அப்படியே போட்டு வேண்டியதான். சில இந்த மாதம் என்னமோ பயங்கரமாக பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு பகல்லேவே. இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா வெயிலே வேறு அடி இல்லை, நம்ம ஊர் பக்கம் ஃபுல்லாக ஒரு மாதிரி மோடமாகவே இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் எங்கேயும் புயல் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, மேபி கேரளா பக்கம் புயலாக இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கொஞ்சம் மோடமாக இருங்க, வெயில் கம்மியாக. நம்ம மழை எதிர்பார்க்காம நம்மளே போட்டு பாய்ச்சிடலாம் அப்படின்ட்டு உரத்தெல்லாம் அள்ளி முடிச்சிட்டோம். ஸோ அள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் சீனியர் செடிக்கு கொண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்ம 2 களை வெட்டியிருக்கோம், ஒரு 45 நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ மழை டைம் இருந்ததுனால நம்ம உரம் போடலை, அதனால தான் இன்னும் காய்க்காமல் இருக்குது. பட் எல்லாமே செடியெல்லாம் நல்லா பூவும் பிஞ்சுமாக இருக்குது. நம்ம இந்த உரம் போட்டு இன்னும் ஒரு 1 வீக்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பிஞ்சு பூவுமாக நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ உரம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த களை வெட்டி உரம் போட்டிருக்கோம். ஆக்சுவலி களை வெட்டினதுக்கப்புறமும் 2 நாள் மழை பெஞ்சிருந்துச்சு, அதனால தான் உரம் போடாமல் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், களை வெட்டின மாதிரி இருக்காது, புல்லு மட்டும் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் தரையெல்லாம் அப்படியே செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ 2 நாள் செம்மையான மழை பெஞ்சிட்ருந்துச்சு, அதனால தான் இது எல்லாமே அப்படி செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் 2 நாளாக மழை பெய்யாமல் இருக்கும், அதனால் காஞ்சதுக்கப்புறமா போட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ போன தடவை வந்துட்டு டிஏபி போட்டிருந்தோம், முன்னாடி நம்ம அந்த இன்னொரு குண்டில் நட்டிருந்தோம்ல அங்கே. இந்த வாட்டி பட்ஜெட் ரொம்ப ரொம்ப டைட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு யூரியாவை காம்ப்ளெக்ஸையும் மிக்ஸ் பண்ணி போய் அடித்து விட்டாச்சு இதில் இந்த தடவை. ஸோ இன்னும் நம்மளுக்கு நடவு வேலைகள் வேறு இருக்குது, மாசி பச்சை மறுபடியும் இன்னொரு 2 குண்டு நடனே. ஸோ அது உழுகிறதுக்கு பாட்டி போட நடவு நட அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக காசுக்கு இந்த தடவை செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்படியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போய் தண்ணி அடைச்சிட்டு வந்தேன், என் ஒய்ஃபு தண்ணி பாய்ச்ச சொல்லிட்டு. நான் அந்த சைடு போய் இன்னும் களை எடுத்த கொலை மற்ற இன்னும் நிறைக்கி நம்ம உரம் போட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த சைடு உரம் போட்டு போக அந்த சைடு என் ஒய்ஃப் அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டே வந்தாங்க. செடி வேறு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீக்கடிச்சு ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு ரொம்ப. அதுக்கப்புறமா ஒரு மருந்து அடித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது செடி. ஸோ இது முடிச்சுட்டு ஈவினிங்காக நம்மளுக்கு வந்துட்டு உழுகிறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதுக்காட்டு தான் நம்ம உழுக போகிறோம். நம்ம இது ஆல்ரெடி 5 கிலோ போட்டு ரோட்ரி போட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம். அந்த ஈவினிங் பாத்தி படம் வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம குழந்தைட்டு இதில் 15 நாள் ஆயிருக்கேன். பட் ஆனால் அவங்க பாத்தி படம் லேட் பண்ணதுனால மழை பெஞ்சு எல்லாமே மறுபடியும் புல்லு முளைச்சிருச்சு. ஸோ அதனால தான் மறுபடியும் நம்ம டிராக்டர் வச்சு ஓட்ட போகிறோம். ஸோ மழை பெஞ்சதுனால அந்த பக்கம் ஓடையை கொஞ்சம் நல்லா அரிச்சிருச்சு, அதனால் அதை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டு ரெடி பண்ணுறோம், அப்போ தான் வண்டி வர கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அதை வெட்டி விட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஓடை பக்கமாக போனேன். ரொம்ப புதராக இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உடும்பு படுத்து கிடந்துச்சிங்க மேலே அந்த சைடில் போது பாருங்கள், லெஃப்ட் சைடு கார்னரில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்குங்க, அவ்வளோ பெரிய உடும்பு. நான் கிட்ட போனதுன்னு படுத்தது இப்போ தான் ஓடும் பாருங்கள், முன்னாடி ஓடுது பார்த்தீங்களா, 5 கிலோவே இருங்க. நான் அதை பார்த்து பயந்து, நான் இங்கிட்டு வந்துட்டேன், என்னைய பார்த்து பயந்து அது அங்கிட்டு ஓடிடுச்சு. ஸோ இந்த பள்ளத்தில் தாங்க டிராக்டர் வரணும் உள்ளே. ஸோ
கலப்பெல்லாம் மாட்டிக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி அதனால தான் சரி வெட்டி ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு. மம்முட்டி வேறு உடஞ்சிச்சு நேற்று தான், அதனால் சின்ன கொத்தை தான் எடுத்துகிட்டு வந்து. ஸோ இந்த பள்ளத்தை தான் வெட்டி அந்த சைடு மேட்டை வெட்டி அந்த பள்ளத்தில் போட்டு உடனே அது எப்படியாவது நம்ம ரெடி பண்ணி முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேமரா அந்த ஒரு ஆங்கிளை பார்த்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வெட்ட ஆரம்பிச்சாச்சு. வெட்டிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த புதர்லாம் பயங்கரமாக கொசு இருந்திருக்கும் போருக்கு, அதனால் வந்து ரெண்டு காலையும் மேய் மேயின் மாடு மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிருச்சு பயங்கரமாக. ரெண்டு காலையும் சுரட்டிகிட்டே இருந்தேன், எனக்கு இந்த புதரை பார்த்து வர பயமாகவே இருந்துச்சு, உள்ளேருந்து பாம்பு கிம்பு கிளம்பிடுமா என்னமா அப்படின்ட்டு. சரி அதுக்கெல்லாம் பயந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு ஃபுல்லாமே மேட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். மண் வெட்டி வேறு உடஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் பெரிய கொத்து இருந்துச்சு, மம்முட்டி கொத்துருச்சுலாம் என் நம்ம ஏரியா பக்கம். ஸோ அந்த கொத்தை வச்சு தான் வெட்டினேன், கையெல்லாம் பொத்து போயிடுச்சுங்க. ஸோ எப்படியாவது வேலையை முடிச்சானுமே அப்படின்ட்டு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டியாச்சு. வண்டியும் இது வழியாக தான் நம்மளுக்குள்ளே வரப்போகுது, வந்துட்டே இருக்கேன்னு சொன்னார், நான் அதுக்குள்ளே முடிஞ்சளவு வெட்டிடலாம் அப்படின்னு வெட்டிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ தான் ஒழுகவே வரப்போகுது, பட் ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே பாத்தி போகிறவங்களுக்கு நடவு நடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆள் சொல்லி வச்சிட்டேன், ஏன்னா காசு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணுமா அதனால் அமௌண்ட் ரெடி ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் எல்லாருக்குமே சொல்லி வச்சிட்டேன். பட் ஆனால் வண்டி ஒழுக வந்து நம்மளுக்கு சாயந்தரம் கரெக்டாக ஒரு 4:45 அந்த டயத்துக்கு வந்துச்சு. அந்த டயத்து வரைக்கும் என் கையில் இன்னும் 10 பைசா இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி உழுது முடித்தோடனே காலையில் பாத்தி போட வந்துடுவாங்க, பாத்தி போட்டு அடுத்தனா நம்ம நடவு நடணும், இது தான் பிளானு. பட் ஆனால் கையில் அமௌண்ட்டே இன்னும் ரெடி ஆகலை. ஸோ கேட்ட யார்கிட்டருந்து ரிப்ளையும் வரல, இருக்குன்னு வரல இல்லைன்னு வரல. ஸோ அதனாலே வெயிட்டிங் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கேட்டது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான், சொந்தக்காரங்கிட்ட கேட்கவே இல்லை, ஏன்னா அவங்க கேட்டால் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் கேட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகுதா என்ன அப்படின்ட்டு, நம்பிக்கை இருக்குது எப்படியாச்சும் ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம நாளைக்கு பாத்தி போட்டு நாளை கழிச்சு நம்ம நடவு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதையுமே நான் நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.